இயக்குனர் ராஜ்குமார் எழுதும் அடங்காத காலைகளின் ஆடுகள உங்கள் நக்கீரனில் அறுபது கிழமை வந்து ஒரு பன்னெண்டு வயசு படித்த பொண்ணை ஒரு வாத்தியார் செஞ்சு தப்பு பண்ணியிருப்பான் அப்படி சிறைக்கு வரவன்லாம் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க நைட்டு போர்வை போட்டு கொட்டு கொட்டிட்டு ஓடி போயிடுவான் அவன் கத்துவான் காயமும் கத்துவான் இந்த அறநூறு ஆயுள் தந்தை சிறைவாசியா இருக்கிறவங்க குறைந்தபட்சம் அந்த வழக்குக்கும் அவங்களும் சம்பந்தம் இல்லாமல் ஐநூறு பேர் இருப்பான் ஐநூறு பேர் ஒரு நூறு பேர் தான் சம்பவத்துக்கு உட்பட்ட நபராக இருப்பான் இந்த ஐநூறு பேர் என்னன்னா ஏன்னா குடும்ப உறவ பிரிஞ்சு ஆமா அப்ப மன நோயாலயே மாறிடுவான் செவுத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓ செவுருல பேசுவான் நபர்ல எல்லாம் பார்த்தேன் சிரிப்பான் நான் ஒரு பத்து வருஷம் சிறையில இருந்தேன் நான் வந்து பெரிய ஆளு நான் அஞ்சு குல பண்ணேன் நாலு குல பண்ணேன் காலர் தூக்கிட்டான் ஆனால் உள்ள வந்து ஒரு கைதியை வந்து நீ அப்புன்னு கேட்டியும் வச்சுக்கோங்களேன் காவலர் ஏ என்னடா வச்சுக்கோங்களேன் வெளிய சைக்கிள் போக முடியாது டூ வீலர் போக முடியாது அவர் பொண்ணு கொண்டு ஸ்கூல்ல விட முடியாது நக்கிர நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகரசுதன் சிறையின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு வரோம் இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா சிறையில் இருந்துட்டு பல ஆண்டுகள் கழித்து வந்துட்டு வெளியே சிறையோட அனுபவங்கள் பற்றி பேசின நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட மாலினவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சிறை அப்படின்னு சொன்னோன்னா மாலினவர்களுக்கு மனசுக்குள்ளே வர விஷயம் என்ன எதனால் அந்த சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சிறைனால் எனக்கு மனசுக்கு வர்றது முதல் உணவு தான் முதல் ஃபஸ்ட்டு சாப்பாடுதான் அதுதான் ஏன்னா சிறை சாப்பாடுங்கிறத வந்து சாப்பிட முடியாது ம் இந்த முதல் சிறைக்கு அணு சிறைக்குள்ளே போகிறோம்ல முதல் சிறைக்குள்ளே போனோடனே அந்த உணவை சாப்பிட முடியாது ஒரு மூணு நாளைக்கு அது அப்படி சாப்பிட்ற மாதிரி உணவும் இருக்காது ஒரு கொடூரமான பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்காது அந்த சாப்பாடு அந்த உப்பு இல்லாத சோறு அந்த ச தண்ணியாக குழம்பு ஏதோ ஒன்று போடுறன்ற அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க அந்த சாப்பாடு கடமைக்கு சும்மா போடுவாங்க அதான் சாப்பிடணும் அதுதான் எனக்கு சிறைனாவே எனக்கு உணவு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் ஒரு எட்டு வருஷம் அதை சாப்பிட்ருக்கோம் எட்டு வருஷம் சாப்பிட்ருக்கோம் அதுக்குள்ளே இருக்கும் அப்புறம் ஊசிச்சு சாப்பிட்ருக்கோம் சாப்பாடை ஓகே க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தான் மாதிரியாக இருந்துச்சுன்னா அப்புறம் மாத கணக்கான அதுதான் சாப்பாடு அப்போ அங்கே நாங்களே குழம்பு வச்சுக்கிறது அதை நம்மளே வந்து அது மாதிரி உருவாக்கிக்கிட்டோம் அதை தயார்படுத்திக்கிட்டு அதை அந்த சிறை சாப்பாடுக்கு நான் தயாராகிட்டேன் அதுக்குள்ள நான் தயாராயிட்டேன் சரி இது சிறைக்கு போறதுக்கான காரணம் என்ன அந்த இல்லாமல் யாருமே சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் ஆக்சுவலா ஒரு அரசியல் கட்சியுடைய பின்புலம் உள்ளவன் அப்ப அந்த அரசியல் கட்சியுடைய அரசியல் போராட்டங்களுக்கு ஒரு நாள் சிறைக்குலாம் போவோம்ல அப்படி நான் வந்து சதிகாரி சந்திரிகா குடும்பா வீடி போராட்டம்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரை நடைபெற்றுச்சு இலங்கை தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்க்காக அந்த போராட்டத்தில் ஒரு நாள் சிறைக்கு முதல் முதல் அந்த அடைப்புக்கு போனால் அப்புறம் வந்தால் அப்புறம் தொண்ணூற்றி ஆறில் வந்து எங்கள் பகுதியில் வந்து ஒரு சாரா யாவிரிகள் சாரா யாவிரிகளுக்கும் எங்களுக்கான மோதல் அந்த மோதலில் வளர்க்காது ஒரு பதினஞ்சு நாள் சிறைக்கு போகிறான் அதே தொண்ணூற்றி ஆறில் எங்கள் பகுதியிலே வந்து ஒரு சாதிய மோதல் அப்புறம் அதுக்கு ஒரு ரெண்டு மா ஒரு மாதம் சிறைக்கு போகிறான் இப்படி தொடர்ந்து சிறைக்கு போக போக அப்படியே வரப்போ தான் வந்துவிட்டோம் ஒரு கொலை வழக்கில் ஒரு சிக்குண்டாகிறேன் சிக்குண்டாகி அந்த வழக்கு மேலே திணிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வழக்காகி ரெண்ட பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வழக்காகி சிறைக்கு போகிறான் அதுக்குள்ளே போகிறப்பையும் என் மேலே இருக்க பல வழக்குகள் பஸ் உடைப்பு மேலும் மேலும் பல வழக்குகள் மேலும் சுமத்தப்பட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு வழக்கோட சிறையில் வந்து அடாப்ட் ஆகி அப்படியே வந்து ஒரு ஆயுள் தண்டனை வரைக்கும் போச்சு வாழ்க்கை எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகள் இருந்தே மொத்தம் வந்து ஒரு ஒன்பது ஆண்டு கழிச்சிருப்பேன் தொண்ணூத்தி ஆறு ஒரு ஒன்பது வருஷம் சிறை வாழ்க்கை சிறை வாழ்க்கை இப்போதுமே சிறைக்கு போற வயசுன்னு ஒண்ணு இருக்கு அப்ப இது வரைக்கும் நாங்க எடுத்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நான் இருபது வயசுல போகும்போது எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரில ஜாலியாக சிறைக்கு போனேன் ஆனா அந்த சிறை நாள் நாளுக்கு நாள் சிறைக்குள்ளே இருக்கும்போது தான் தெரியுது நாம வந்து பக்குவப்பட்டுட்டோம் வாழ்க்கையில நம்ம த சிறையில இருக்கோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு இது மாதிரியான சிந்தனைகள் தான் அப்போ வந்துச்சு அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் சிறை அப்புடின்னு நீங்கள் போனீங்கன்னா ஒரு வழக்குள்ளேயோ ஒரு குற்றவாளியோ சேர்க்கப்பட்டோ இல்லை குற்றம் செஞ்சுட்டோ சிறைக்கு போகிறோம்ல அது ரெண்டு வகை இருக்கு நீங்கள் விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போது நீங்கள் குற்றம் செய்தாலும் சரி குற்றம் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டாலும் சரி நீங்கள் ஒரு மு முப்பது நாள் ஒரு மா முப்பது நாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் பிணையில் வந்துடுவீங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியாது விசாரணை சிறைவாசியாக எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் இப்போ நிறையா பேர் இருக்காங்க இப்போ வரைக்கும் விசாரணை சிறைவாசியாக நிறையா பேர் வழக்கில் இருபது வருஷமெல்லாம் இருக்காங்க அப்போ ஒன்றும் தெரியாது உங்கள் வழக்கு முடிக்கப்பட்டு நீங்கள் என்று நீதிமன்றம் சொல்லுதில்ல அந்த காலம் தான் ஒரு மோசமான காலம் மாறும் உங்களுக்கு ஏன்னா அதனால் வரைக்கும் நீங்கள் கலர் உடை உடுத்துவீங்க கைலி டி நீங்கள் உங்கள் என்னென்னா கொடுக்குறாங்களோ உங்கள் வீட்டில் இருந்து விசாரணை சிறைவாசிகள் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் ஆனால் ஆயுள் தண்டனை குற்ற சாட்டப்பட்டு இல்லை தண்டனை குறைந்த கொடுக்கப்பட்டு நீங்கள் சிறைக்கு தண்டனை சிறைவாசி ஆகிட்டால் உங்களுடைய மனநிலையே மாறிடும் நீங்கள் சிறை நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட நபர் அது வரைக்கும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்ட நபராக விசாரணை சிறைவாசியாக இருப்பீங்க நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சிறை கட்டுப்பட்ட நபர் ஓகே அப்போ சிறைக்குள்ள சில நீங்கள் எப்படி நடந்துக்கணும் நீங்கள் எப்படி சாப்பிடணும் நீங்கள் எப்படி தூங்கணும் எல்லாமே சிறை முடிவு பண்ணும் சிறை நிர்வாகம் முடிவு பண்ணும் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் எப்போ வந்து குளிக்கணும் கூட நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் ஆனால் நீங்கள் விசாரணை சிறைவாசி இருக்கிறப்ப நீங்கள் எப்போதும் குளிக்கலாம் நீங்கள் முடிவு செய்யலாம் ஏன்னா நீங்கள் விசாரணை சிறுவாசி நீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு சொல்லி நிர்வாகம் அச்சப்படும் இவர் நீதிமன்றத்துக்கு போனார்னா விசாரணை சிறுவாசியாக இருக்காரு என்ன சொல்லிடுவார் அப்படின்னு பயப்படும் ஆனால் நீங்கள் தண்டனை ஆகிட்டிங்க வச்சுங்களேன் உங்களுக்கு பயப்படாது நீங்கள் அவங்களுக்கு அடிமை விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போது சிறை உங்களுக்கு அடிமை தண்டனை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் சிறைக்கு நீங்கள் அடிமை வடிவடியே மாறிடும் அப்படி தலகலாக மாறிடும் இப்படி தலகலாக மாறும்போது தான் நாங்கள் பக்குவப்படுறது உணர்தல் அது வரைக்கும் அங்கே ஒரு வேற ஒரு பழக்கம் இருக்கும் இருக்கோம் விசாரணை சிறைவாசிக்குள்ளே தண்டனை சிறைவாசி வந்தோன்னா நம்ம பக்கத்தில் படுத்துருப்பார் ஒருத்தர் அவர் அழுதுகிட்டே இருப்பார் நம்ம எதிர்த்தாலும் படுத்துருப்பார் அவர் வந்து தூக்கமே இல்லாமல் இருப்பார் நம்ம அடுத்த பக்கத்தில் பார்த்தா அவர்த வந்து சோகத்திலே நடப்பான் இது தெரியாது நமக்கு எதுவும் ஆமாம் இந்த 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 தண்டனை வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு கொடூரமான வாழ்க்கை ஏன்னா வந்து ஒரு அரசியல் வழக்கில் சிறைக்குறோம் வச்சுங்களேன் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம் நம்ம வந்துருக்க ஒரு பொலிட்டிக்கல் வழக்கு வந்திருக்கோம் ஒரு அரசியல் வழக்கில் வந்திருக்கோம் அதெல்லாம் தைரியமாக இருக்கலாம் நம்ம அரசியல் கட்சி பார்த்துக்கும் இயக்கங்கள் பார்த்துக்கும் நம்பிக்கையில் இருப்போம் ஆனால் குடும்ப ரத்த உறவு கொலை பண்ணிட்டு வராங்களா மனைவியை கொலை பண்ணிட்டு வரதுல கொலை பண்ணிட்டு வரது அண்ணன் தம்பியை கொண்டு வர்றது அப்பா அம்மா கொண்டு வர்றது இப்படி ரத்த உறவுல கொலை பண்ணிட்டு வராங்கள இவங்களுடைய வாழ்வியல் வந்து மோசமாக இருக்கும் சிறைக்குள்ள அதனால மனநோயாளியா நிறைய பேர் சிறைக்குள்ளே ஆயிடுவாங்க ஆமா நீங்க என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்ப ரவுடிசம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நேர்காணல் வரும்போது நிறையா நிறைய பொருட்கள் கொடுப்பாங்க ரவுடிகளா இருக்கு உங்களுக்கு நேர்காணல் நிறைய பொருட்கள் இயக்க வகையா இருந்தால் இயக்கம் சார்ந்து வந்து பொருட்கள் கொடுப்பாங்க மனுக்கு நேர்காழ் போவாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு சொத்துக்காண்டி குழப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சொத்து உங்களை பாதுகாக்கும் இருந்து உங்களுடைய மனைவியோ அண்ணன் தம்பியோ உங்களை வந்து உறவாக பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் ரத்த உறவில் மனைவியை கொண்டுட்டு வர்றது அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அந்த ரத்த உறவுக்குமான உறவே இல்லாமல் போயிடும் சிறைக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க அவ்வளோதான் பெத்த மகளே வராது மனைவியை கொண்டு இருப்பார் மகன் இருக்கும் மகன் இருப்பான் வரமாட்டாங்க எங்கள் அப்பா யாருங்க அப்படின்னு போயிடுவான் அப்போ அவன் என்ன ஆச்சுப்பானா யாருமே மனுக்கு வராதனால இந்த மனுக்கு போயிட்டு வராங்கள இவங்கள பார்த்துன்னு ஒரு ஏக்கம் வரும் வேறு ரெண்டாயிரத்தி ஐநூறு சிறைவாசிகள் சிறையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மத்திய சிறையில் ரெண்டாயிரத்தி அறநூறு சிறைவாசிகள் மூவாயிரம் சிறைவாசிகள் வச்சுக்கோங்க நாங்கள் இருந்த காலத்தில் அப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு முந்நூறு பேர் தண்டனை சிறைவாசியாக இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு அறநூறு எழுநூறு பேர் ஆயுதனை தண்ணி இருப்பாங்க இந்த அறநூறு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருக்கிறவங்க குறைந்தபட்சம் அந்த வழக்குக்கும் அவங்களும் சம்மந்தம் இல்லாமல் ஐநூறு பேர் இருப்பாங்க ஐநூறு பேர் ஒரு நூறு பேர் தான் சம்பவத்துக்கு உட்பட்ட நபராக இருப்பான் இந்த ஐநூறு பேர் என்னென்னா கூட போயிருப்பான் வேடிக்கை பார்த்துருப்பான் அந்த அந்த நபருக்கு ஏன்னாச்சும் வாங்கி போட்டிருப்பான் ஏதோ ஒரு வகையில் வந்து உதவியாக தான் இருப்பான் இல்லையா அவன் ஆயுதம் உட்காந்து அழுதுகிட்ருப்பான் சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் அப்போ இந்த சிறை வாழ்க்கைங்கிறது அவனை வந்து சில மனநோயே ஆகி மனநலம் பாதிக்கப்பட்டு வெளியும் மனநிலை வாதிகள்லாம் வந்திருக்காங்க ஓ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அரசு வந்து கவனத்திருக்கணும் சிறைக்குள்ள மன ரீதியான பயிற்சி ஏன்னா குடும்ப உறவ பிரிஞ்சுருக்கான்ல ஆமா அப்ப மனநோயாலேயே நோயாலியே மாறிடுவான் உம் செவுத்துட்டுலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓ செவுருல பேசுவான் நபர்ல பார்த்தா சிரிப்பான் நீங்க அவன் சிரிக்கிறத வந்து நம்ம நக்கல் மாதிரி இருக்கும் உம் உம் ஏய் என்னடா அப்புடின்னு சொல்லல சும்மா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பியான் உம் அவன் என்னன்னா வந்து தன்னை அறியாமையே வந்து சந்தோஷத்தை தேடுறான் ஆனா அது கிடை முதல் முதல் சிறைவாசிக்கு வந்து அன்பு வேணும் உம் நீங்கள் யாராவது ஒரு சிறைவாசியை பாரு பார்த்து பார்த்துருப்பீங்க பாருங்களேன் அவனோட அன்பா பேசினாலே இப்படிலாம் என்ன யாரும் பேசுனது இல்லைங்க ஆமாம் இப்படிலாம் சொன்னது கிடையாது சொன்னது கிடையாது அப்போ என்னன்னா நீங்கள் இருபத்தொரு வயசு இருபத்தஞ்சு வயசில் அந்த ரத்தம் முறுக்கு இருக்குல்ல ம் அதில் நீங்கள் கொலை செய்யலாம் கொள்ளையடிக்கலாம் நீங்கள் எதை வேணாலும் செஞ்சு அப்படி இப்படின்னு பெரிய அப்படின்னு உங்களை வந்து ஒரு விஷயம் காட்டிக்கலாம் சிறைக்குலையோ வெளியோ ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாள் நீங்கள் சிறைக்கு போயிட்டு வச்சுங்களேன் ஒரு ஆயுதன்ன சிறை வயசாக முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு உங்களுக்கு ஆயிடுச்சுங்க உங்கள் நீங்கள் பக்குவப்பட்ட மனிதனாயிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு திருமணம் ஆகி போயிடும் ஆமாம் உங்களுக்கு குழந்த இருக்கும் அந்த குழந்தை திருமணமாகி தன்னுடைய தந்தை எங்கன்னு கேட்கும்போது என் தந்தை சிறையில் இருக்கிறான்னு சொல்கிறது தாய்க்கும் அவமானமாக இருக்கும் பெற்ற பிள்ளைக்கும் அவமானமாக இருக்கும் இந்த சமூகத்துக்கும் அவங்க வந்து ஒ ஒதுக்கப்பட்ட மாதிரியே தெரிவாங்க நீங்கள் வேணா வந்துட்டு நீங்கள் வேணா வந்து சிறைக்கு போய்ட்டு பெரிய ஆள்னு காலை தூக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு பத்து வருஷம் சிறையில் இருந்தேன் நான் வந்து பெரிய ஆள் நான் அஞ்சு குல பண்ணேன் நாலு பண்ண பண்ணு தூக்கிட்டான் ஆனால் சமூகம் உங்களை அங்கீகரிக்கன்னு பார்க்கணும் நீங்கள் எதுக்கு சிறைக்கு போயிருக்கீங்க நீங்கள் என்ன காரணத்துக்கு சிறைக்கு போகிறீங்க உங்கள் நோக்கம் என்ன இந்த சமூகம் இப்படி கிடக்குன்னு சிறைக்கு போகிறீங்களா இல்லை இந்த மக்கள் இப்படி அவ்வளோ எளிய மக்கள் இவ்வளோ போராடுறான் வைக்கிறான் அவனுக்கானு சிறைக்கு போகிறீங்களா கிடையாது ஏதோ ஹீரேஷன் சிறைக்கு போகிறது அதில் நீங்கள் காலத்துக்குறது அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா பெத்த பிள்ளைய தான் எங்கள் அப்பா இன்னாரும் சொல்ல முடியாத எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கும் வந்து படிச்சுட்டு கல்லூரி போயிட்டு கல்லூரிகளில் சொல்ல முடியாமல் பள்ளிக்கூடத்தில் சொல்ல முடியாமல் எங்கள் அப்பா அவர் தான் எங்கள் அப்பா பேர் இது அப்படின்னு சொல்ல முடியாமல் எத்தனையோ குழந்தைகள் மனங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கும் மன உளைச்சலாகவும் சில குழந்தைகள் எங்கள் அப்பா பாரின் பேருக்கான்னு சொல்லுங்கள் சிறையில் தான் இருப்பார் உங்கள் அப்பா சில குழந்தைகள் எங்கள் அப்பா பாரின் பேருக்காரு சில குழந்தைகளுக்கு தன்னுடைய தன் தாய் என்ன செய்யும்னா அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லி வளர்க்காது உங்கள் அப்பா சிறையில் இருக்கான்னு சொல்லாது உங்கள் அப்பா என்னதுன்னே தெரியாமல் வளர்ப்பாங்க இப்படி வந்து இதுதான் சிறைக்கும் அந்த உறவுக்கான வித்தியாசம் அதனால தான் வந்து குடும்ப உறவுக்குள்ளே வந்து கொலை செஞ்சுட்டு வராங்களா மதிக்கவும் மாட்டாங்க சக சிறைவாசிகளை மதிக்கவே மாட்டான் நீங்கள் அதில் அதோடு கொடுன்னா இந்த பாலியல் வழக்கில் வராங்களா ம் பாலியல் வழக்கில் வந்து அறுபது கிழமை வருவான் அதான் கொடுவன் சமூகத்தில் ம் அறுபது கிழமை வந்து ஒரு பன்னெண்டு வயசு படித்த பொண்ணை ஒரு வாத்தியார் செஞ்சு தப்பு பண்ணியிருப்பான் அப்படி சிறைக்கு வரவனெலாம் வந்து அங்கீகரிக்க மாட்டான் அப்போ தான் நாங்கள் நைட்டில் என்ன செய்ய எடுத்து கொட்டுவோம் நறுக்கு மண்டையில் தூங்கிட்டு இருப்பாங்க நைட்டு போரையை போட்டு கொட்டு கொட்டிட்டு ஓடி போயிடுவோம் அவன் கத்துவான் காயமும் கத்துவான் வயசான கிழவிங்க நாங்கள் கிழவன் பார்க்க மாட்டான் அவன் பண்ண குற்றம் இருக்குல்ல கொலையை விட மோசமானது மோசமானது ஒரு பச்சை பிள்ளையை போயிட்டு பண்ணிட்டு வருவான் அது நம்ம ஏற்றுக்க முடியாது வந்தோம் போய் சொல்லுவான் வழக்கில் நீ என்ன என்ன போய் சொல்லுவேன் ஆ இல்லை சண்டை போட்டு வந்தேன் அப்புறம் அந்த சீட்டு கொடுப்பாங்க இப்போ தண்டனை ஆகிட்டா தண்டனை சீட்டில் உங்களை அடிச்சுடுவாங்க நீங்கள் இந்த வழக்குன்னு சொல்லி ஒரு க ஒரு ஈய அலுமினிய ஈயத்தில் அடித்து தகுடு அடித்து கொடுத்துவாங்க அப்படி தகுடு மறைச்சிக்குவாங்க சில பேர் படுக்கும்போது மறைச்சிச்சிக்குவாங்க எங்கன்னாச்சும் உடத்துல பையில் பிடிச்சிக்குவாங்க அதை நான் மால் எடுத்து எடுத்து வாங்கி எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி இந்த கேஸ் இருக்கேன் அப்படின்னப்போ அவனை குடிச்சி அடிக்கிறது ஏன்னா பச்சை பிள்ளை பண்ணது இப்படி நாங்கள் ஒரு ரீப்பு வந்து ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு விசாரணை சிறைவாசி ஒரு வயசான கிழ ஐயா பிள்ளைன்னு பேர் அந்த கிளைய வந்து அருப்புக்கோடி பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பத்து வயசு பிள்ளைய அஞ்சாவது படிக்கிற பிள்ளைய வந்து தப்புன்னட்டான் ரி வரான் அவனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது அந்த காலுக்கு ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தி ஆறு வயசு அவ்வளோதான் இருக்கும் வரான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தான் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சோன்னா ஒரு நாள் வச்சு ஒரு பதினொரு மணிக்கு அதனால் தூங்குட மாட்டான் தூங்குடாமல் தண்ணியை ஊற்றுறது அதனால பிள்ளை செஞ்சிகிட்டு இருந்தான் அவன் கத்திட்டான் ஓ ஐயா இன்னைக்கு கொள்றான் என் கத்திட்டான் உடனே இந்த இன்றைக்கி டிஏஜா இருக்கார்ல முருகேஷ்னு சொல்லி சென்னையில் இருக்கார் அவர் மதுரை ஜெயிலாக இருந்தார் முனிவில் சூப்பரன்னாக இருக்குது அவர் இப்போ கோயம்புத்தூர் டிஏஜாக இருக்கார் டிஏஜி ராமன் சொல்லி ஐஜியா இருந்தார் டிஏஜி ராமன் அவர் பேர் குரங்கு ராமன் சொல்லுவாங்க டிஐஜி தென்மண்டலில் டிஏஜி இருந்தார் அப்போ அடி நைட்டில் உங்கள் சர்ச்சிங் வந்தவங்க நேரம் எங்கள் ரூமுக்கு வந்துட்டாங்க எங்கள் பிளாக்கு வந்து என்ன அவர் அடிக்கிறீங்க என்னென்ன இல்லை சார் இவர் மனநோயாக ஆகிட்டார் சார் அப்படின்னு நாங்களே சொல்கிறோம் இங்கே வா நீ என்ன இல்லை கொள்றாங்கண்ணா என்ன வழக்கு உனக்கு எனக்கு அந்த வழக்கு இந்த வழக்கு அப்படினு மாற்றி வைச்சேன் சார் என்ன வழக்குன்னா பச்சை பிள்ளையை வந்து ரேப் பண்ணுறார் சார் அப்படின்னா உண்மையை சொல்லி இல்லையா ஏன்னா ஆமாம் சார் நான் வாத்தியார் இப்போ பண்ணிட்டேன் அங்கேயே அவங்க அடி டிஏஜே போடு விழுத்துட்டு குச்சி வச்சு அடித்து உன்ன முன்னே செல்ல போட இப்படிலாம் செய்வாங்க இப்போ இந்த சிறை நிர்வாகமாக வந்துட்டு சில பாகுபாடு பார்ப்பாங்க யார் அடிக்கிறது இப்போ பெரிய ரவுடிலாம் அடிக்க மாட்டாங்க பெரிய ரவுடிகள்லாம் போனாங்கன்னா சுதந்திரமாக இருப்பாங்க மற்றபடி வேற பண்டம் ஸ்டில் இருக்கிற எல்லாருமே சுதந்திரமாக இருப்பாங்க இந்த அப்புறம் அப்புறம் சிறைக்கு வரல மனைவியிட்ட சண்டை போட்டுட்டு ஏன்னா சண்டை போட்டு திருவில் சண்டை போட்டு வைக்கிறான் அப்படி திருவுலையும் சண்டை போட்டு வரணும்னா காவல்துறை வந்து அவனை அடித்து மற்றவன் பயமுறுத்துறது ஓ உங்களுக்கு இது மாதிரி இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படின்னா காலையில் அட்மிஷன் எடுப்பாங்க அட்மிஷன் எடுக்கும்போது வருஷம் நிற்க வைப்பாங்க நிற்க வைக்கும்போது புதிய கைதிலாம் நிற்க வச்சு எடுப்பாங்க பேரெல்லாம் கேட்பாங்களே இப்போ அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படி ஒரு ரெட்டை ஒரு பதினஞ்சு பேர் நிற்பான்ல அந்த இருபது பயந்துக்கிட்டே இருப்பான் நம்மளை அடிப்பாங்களா நம்மளை அடிப்பாங்களா நம்மளை அடிப்பாளான்ட்டு ஆனால் இதே இது தொடர்ந்து சிறைக்கு வந்துட்டு போகிறான்ல அவன் சிறைக்கு வந்து வாங்கியா பிளாக் போகிறாட்டியா அவனு போயிடுவேன் அப்போ அவர் மட்டும் ஏன் போகிறாருங்கன்னு ஒருத்தர் கேட்பான் அவர் வந்துட்டு வந்துட்டு போகிறவர் தான் போகிறாரு அப்படின்னு ஏட்டியா நக்கல் பண்ணுவார் தான் இவன் என்னென்னா இவன் நம்ம நம்மளையும் அடிக்கக்கூடாது நம்மளை அடிக்காமல் உருவாகணும்னு நினப்பான்

முஞ்சு அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பான் பதினெட்டு தான் அவனுக்கு இருக்கும் எல்லாரும் விடப்பா நிற்கிறது அப்போ யாரோ ஒரு தாதாவோ இல்லை ஒரு கும்பலோ அவனை கையில் எடுத்தும் முதல வெடப்பா இருக்கானு கையில் எடுத்துடும் அவனை வச்சு வெளியே வேலை செய்வாங்க அவனை வச்சு வேலை செஞ்சு அவனை வந்து பிரபலமாக்கி அவனை உருவாக்கி அவனை அடையாளப்படுவான் அதே சிறைக்கு வரும்போது அவனுக்கு அந்த ஏட்டையை சலிட்டு அடிப்பார் முதல் அடித்த ஏட்டையா சலிட்டு அடி சலிட்டு வாயா அப்படின்னு கேட்பேன் அப்போ இந்த சமூகம் வந்து எதை யோசிக்குது தன்னை ஹீரோயிஸும் காட்டிக்கணும் சிறைக்குள்ள போனா ஆனால் ஆயுள் தண்டனை அப்படி கிடையாது தண்டனை அப்படி கிடையாது விசாரணை இருக்கிற வரைக்கும் நீ ஹீரோவாக இருப்பாங்க தண்டனைக்கு வந்தால் அவருடைய மனநிலையே போயிடும் இன்னொரு விஷயம் சொன்னீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரியாதை இருக்கும் சிறையில் இயக்கவாதிகளாக இருக்கட்டும் இந்த அரசியல் சார்ந்து போகிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை இருக்கும் நீங்க இயக்கவாதினா அவங்க அமைப்பு இப்போ தமிழ்நாடு விடுதலைப்படை இருக்கும் தமிழ்நாடு மீட்சிப்படை விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமிய அமைப்புகள் இப்படிலாம் அமைப்புகள் இருக்கும் இவங்க அதிகமாக சிறையில் இருப்பாங்க அப்படி சிறையில் வந்து இயக்கவாதிகளுக்கு அவங்க வெளியே அவங்க கட்சி போராடும் இவங்களுக்காக அப்படின்றப்ப அங்கே நிர்வாகம் வந்து அவங்க அச்சப்படும் ரெண்டாவது சிறைக்குள்ளையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா சிறைவாசி விஷயம் போராடுவாங்க அந்த நாங்கள் இருந்தப்போ புடா வழக்கலாம் சிறைவாசி போயிருந்தாங்க புடா வழக்கலாம் இருந்தாங்க நக்சல் அமைப்புலாம் இருந்தாங்க சிபிஎம் இருந்தாங்க சிபிஐ எல்லா அமைப்பும் இருப்பாங்க மக்காக்கெல்லாம் இருப்பாங்க அப்போ நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்னா மக்களுக்கான போராட்டம் தனியாக ஒரு போராட்டம் இருக்காது எனக்கு சுடுசோறுன்னு போராட மாட்டேன் இப்போ எட்டு மணிக்கு சோறு சுடு சுடுசூழ சோறு கிச்சனில் கொட்டுவாங்க அந்த சோறு எடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் போவாங்க எல்லாருமே தண்டனை சைக்காசி போவாங்க அங்கே எடுக்க விட மாட்டான் அங்கே ஆள் பார்த்தா எடுக்க விடுவான் ஏன்னா சுடுசூட சோறு இரவு ரெண்டு மணிக்கு சோறு அடிப்பான் ஒரு மணிக்கு அச்சரிக்கிற சோறு காலையில் ஆறு மணிக்கு தருவான் இரவு ரெண்டு மணிக்கு அச்சரிக்கிற சோறு காலையில் ஆறு மணிக்கு தருவான் அது நொசனொசனம் ஆகிப்பிடும் காலையில் ஆறு மணிக்கு ஆக்குற சோறு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மணிக்கு தருவான் அது அதுக்குள்ளேயும் காஞ்சி போயிடும் ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் இந்த எட்டு மணிக்கு சோறு அடிக்கிறான்ல இது சுடு சுட இருக்கும் காலைல ஆறு ஏழு மணிக்கு லாக்அப் தொடர்ந்தன குளிச்சுன்னா சோறு எடுப்பான் பக்கெட்டில் போய் தண்டனை சிறு அதை எடுக்க விட மாட்டாங்க ஆள் பார்த்து எடுக்க விடுவாங்க அப்போ அதை நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடு சுட சொன்ன நீண்ட தரேன் ஆள் பார்த்து தரேன் பெரிய ஆள்லாம் கொடுப்பேன் சின்னாலும் கொடுக்க மாட்டியா எல்லாருக்கும் சோறு கொடு அப்படின்னு கேட்பேன் இதில் தான் போராட்டம் உருவாகும் அப்போ எதையுமே வந்து தனிநபருக்காக போராடுறத சிறைக்குள்ள வச்சுக்க மாட்டோம் இயக்கவாதிகள் அதை ஒரு பொது சார்ந்து பொது விஷயம் சார்ந்து மருத்துவமனையாக மருத்துவமனையில் வந்து ஊழல் நடக்கும் மருத்துவமனையிலேயே அங்கே மருத்துவமனையில் ஊழல் நடக்கும் சரியாக வைத்தியம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் அங்கே வந்துட்டு குறிப்பின அந்த டானிக் இருக்குல்ல சிரப்பு சிறப்பு சிறப்பு இரம் இருமல் சிறப்பு அதுபோல் ஒரு பாட்டில் இருக்கும் மூணு ஒன்ஸ் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை அடித்தா கோட்ரு மாதிரி போதை வந்துடும் ஓ தூக்கம் நல்லா மூணு ஒன்ஸ் கட்டிங் மாதிரி வந்து தூக்கம் நல்லா வரும் அப்பா நானே சாப்பிட்ருக்கேன் நான் அதுல மறைக்கிறதுலாம் இருக்கு நானே சாப்பிட்ருக்கேன் தூக்கம் வராமல் இல்லாத காலத்துல அத வாங்குறதுக்குனே ஒரு கும்பல் நிப்பாங்க ஒரு குறைஞ்சது ஐம்பது பேர் நிற்பாங்க அப்போ ஐம்பது பாட்டில் கொடுக்கணும் ஓ ஐம்பது பாட்டில் கொடுக்கலன்னா பஞ்சாயத்து பண்ணுவான் அது ஒரு மூடி தான் குடிக்கணும் இருமலுக்கு இவன் ஒரு நான் ஒருத்தன் ரெண்டு பாட்டு அடிப்பான் அது கடைசியாக கிட்னி கெட்டு போயிடும் கடைசி ஆமாம் என்ன அப்புறம் டாக்டர் சொன்னார் இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது கிட்னி எடுப்பிடும் அப்படின்னு அப்படி நிறையா பேர் கிட்னிலாம் போயிருக்கு அப்போ மருத்துவமனையில் போய் டார்ச்சர் பண்ணுறால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா மனநோயால் கொடுக்குற மாத்திரைகள் இருக்குல்ல ஓ டைஜின் போன்ற மாத்திரை நம்ம அவங்க தூங்குறதுக்கான மாத்திருவாங்க இதை பூரா வந்து கொடுத்துருவாங்க போய் பிள்ளைங்க அது வெறுப்பில் கொடுக்குற வெறுப்பில் கொடுத்து அனுப்பிவிட்ருவாங்க இப்படிலாம் நடக்கும் அப்போ இந்த நிறுவ நிர்வாகம் கட்டுப்படுத்தணும்னா அங்கே எல்லா ஊழலும் இருக்குது அங்கே எல்லா போதைப்பொருள் இருக்குது கஞ்சா இருக்குது எல்லா தடை செய்யப்பட்ட நிர்வாகத்துக்கு தடை செய்யப்பட்ட அத்தனை பொருட்களும் உள்ளே இருக்குது நீங்கள் நீங்கள் இருந்த காலத்தில் சொல்கிறீங்கன்னா இப்போவும் சொல்கிறீங்களா இப்பயும் இருக்கு இப்பயும் இருக்குது இப்பயும் இருக்கு நீங்கள் ஏன்னா செல்போன் இல்லையா சிறைக்குள்ளே செல்போன் வச்சிருக்காங்க எல்லா கஞ்சா இருக்குது எல்லாமே இருக்கு பொங்கலுக்கு தண்ணி அடிக்கிறாங்க தீபாவளிக்கு தண்ணி அடிக்கிறாங்க சிறைக்குள்ள ஓ நீங்கள் ஒரு விஷயம் தான் என்ன எதையுமே வந்து நிர்வாகம் என்ன நினைக்கும்னா இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா இப்போ சிறைவாசிகளை கட்டுப்படுத்தணும்னா சில தவறுகள் நடக்காது செய்யும் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே வந்து தாய் தாப்பன் சொல்கிற கேட்காம அந்த வயது உள்ள ஆமாம் எல்லாமே நாலு கோலை அஞ்சு கோல பண்ணிட்டு வந்துருப்பான் எல்லாமே ஒரு கும்பலை வெளியே வச்சிருக்கான் நீங்கள் அதிகாரிங்கிற சம்பளம் வாங்குறது தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறது சம்பளம் வாங்குறதா இருப்பார் முகத்துக்கு கொலை பண்ணுறவங்களாம் இருக்கான் ஆமாம் நான் நீங்கள் பண்ணுவோம் தம்பி நீங்கள் உள்ளே நீங்கள் நீங்கள் உள்ளே வந்து ஒரு கைதியை வந்து நீ அப்புன்னு கேட்டீங்க வச்சுக்கலேன் ஒரு காவலர் ஏய் என்னடான்ட்டியும் வச்சுக்கலேன் வெளியே ஒரு சைக்கிள் போக முடியாது வெளியே ஒரு சைக்கிளில் போக முடியாது டூ வீலரில் போக முடியாது அவர் பொண்ணை கொண்டு ஸ்கூலில் விட முடியாது எவ்வளோ பிரச்சனை இருக்குது காவலர்களுக்கு இந்த நெருக்கடியும் நாங்கள் பார்த்துருக்கோம் சிறைவாசிகளோட மனிதாபிமானம்னா எப்படி இருக்கும் ஏன்னா அவன் கொலை பண்ணிட்டு வந்திருப்பான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அறம் இருக்கும் அதான் அறம் சார்ந்து ஏன்னா ஒருத்தர் வந்து தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு உள்ளாரையே ஜெயிலே பூஜை பண்ண கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் நானும் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் இந்த கேள்வி அவங்களோட மனிதாபிமானம் எப்படி இருக்கும் அவங்களும் ஒரு மனிதன் அன்பாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு அதில் வந்து குறைச்சலாம் சொல்லணும் சிறைவாசிகள் ஆயுள் தண்டனை ஆன அத்தனை சிறைவாசிகளும் அவன் பெரிய ரவுடியாக இருக்கலாம் தாதாவா இருக்கலாம் கூலிப்படையாக இருக்கலாம் தீவிரவாதியாக இருக்கலாம் நக்சல்வாதியா இருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க ஒரு சிறைவாசியா ஆயுள் தண்டனையாக இருக்கும் அந்த நபர் இருக்கும்போது அவ்வளோ மென்மையாக இருப்பாங்க ஏன்னா அவங்க பதினாலு வருஷம் கழிக்கணும் அவ்வளவு மென்மையாக இருவாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க கடவுள்னு போய் நம்பி உட்காந்துருப்பான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் கடவுள்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவான் தண்டனை ஆயுள் தண்டனை ஆயிரும் போய் பிள்ளையார் கூட சுற்றிக்கிட்டே இருப்பான் ஜிறைக்குள்ளே விடுதலை போயிருண்டு கடவுள் இருக்குன்னு சொல்லுவான் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் தண்டனையான அதெல்லாம் எதுவும் கிடையாதியா அப்படி தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பான் இப்படி பக்குவ போட்டுவாங்க ரெண்டாவது அன்பாயிருவாங்க எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அன்பாயிடுவாங்க ஆனால் கோபம் அதிகம் வரும் எல்லா சிறைவாசிகளுக்கும் நீங்கள் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை அதிக நாட்கள் அதிக வருடங்கள் சிறையில் இருக்க சிறைவாசிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவம் அப்படி வெளிப்படும் என்னன்னா வந்து அவங்க வந்து எதையுமே பேச முடியாதபர்கள் மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே நீங்கள் மனைவியிட்ட அன்பாக பேசிடலாம் பிள்ளைகள்கிட்ட அன்பாக நடந்துக்கலாம் கோவப்படலாம் ஆனால் சிறைக்குள்ளே நீங்கள் வந்துட்டு காலையில் எழுத்துல படுத்துருப்போம் கட்டையில் படுத்துருப்போம் அந்த கட்டையில் அம்மையை படுத்துருப்பான் இந்த கட்டையில் நம்ம படுத்துருப்போம் ரெண்டு பேரும் நாலு குலம் முழு பண்ணியிருப்பான் ஒரு கொலையே பண்ணாமல் அப்புறம் நீ வந்துருப்பான் அப்படி இப்படி மனிதர்களை பார்க்கும்போது கோவம் வரும் இங்கே தான் கிடக்கிறேன் நீ ஏன் வந்து கிடக்கு அப்படின்னு கோவம் வரும் அப்போ இந்த கோவத்தை காட்டுவானா நேர்காணலுக்கு வருவாங்களே ம் மனுப்பாக்கம் வருவான் நேர்காணலுங்க வருவாங்க நேர்காணலுக்கு வரும்போது மனைவிகிட்ட கோவப்படுவான் அம்மாட்ட கோவப்படுவான் அப்பாட்ட கோவப்படுவான் பிள்ளைகள்கிட்ட கோவப்படுவான் அவன் பேசுகிறது ஒரு மணி நேரம் இருக்கும் ம் ஒரு மணி நேரம் இருக்கும் நேர்காணல் வச்சுக்கங்களேன் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இந்த அரை மணி நேரத்தில் அவன் மதுரையில் பேசுகிறது மெட்ராஸ் வரைக்கும் முடித்து சிங்கப்பூரில் முடிச்சு எல்லாம் முடிச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொட்டி தித்தி எல்லாம் குட்டிடுவேன் அவன் என்ன செய்யறான் ஜிங்கப்புறம் ராசி அவன் என்ன செய்யறான் என் மெட்ராசில் மாமா என்ன செய்கிறாரு அடுப்பு கோட்டையில் இவன் என்ன செய்கிறான் திண்டுக்கலுக்கு நீ போனியா போலையா நீ சாப்பிட்டியா சாப்பிடலியா அங்கே நெல் நெல் போட்ட நெல் எடுத்தியா இந்த காசை வாங்கி யார்ட்டை கொடுத்த இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு அரை மணி நேரம் தான் நேர்காணல் அந்த அரை மணி நேரம் நேர்காணலில் இவன் டோட்டல் ஒரு கதையே முடிச்சிடலாம் குடும்பத்தே குடும்பத்தில் அவங்க அவங்க மனைவி வந்து வாரத்துக்கு ஒரு முறை மனுக்கு வச்சுங்களேன் மனைவி வாரத்துக்கு ஒரு முறை மனுக்கு வரும் நேர்காணல் வரும் சில ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கிற மனைவி என்ன செய்வோம்னா மூணு நாளைக்கு மனைவி மனு நேரு வருவாங்க ரொம்ப பாசம் நேர்மை ரொம்ப கணவனை விட்டு பிரிய இருப்பாங்களே அவங்க டெய்லியும் கூட வருவாங்க மனுக்கு அது மாதிரி உண்டா அனுமதிப்பாங்களா ஆமாம் சரியாக அனுமதிக்குமா காசு தானே காசு கொடுத்தா மனு கூட்டத்தில் விட்டுருவாங்க அப்படி வந்து வந்துடுவாங்க ஏன்னா விசாரணை சிறைவாசிக்கு திங்கள் புதன் வெள்ளி விசாரணை சிறைவாசி தண்டனை சிறைவாசிக்கு செவ்வாய் வியாழன் இதுதான் நேர்காணல் அஞ்சு நாள் தான் ஆனால் இந்த அஞ்சு நாளும் மனு பார்க்குற பெண்கள் இருக்காங்க

என் மையன் அப்படி சொன்னால் எங்கள் அம்மா அப்படி சொன்னார் எங்கள் அப்பா அப்படி சொன்னச்சின்னு கதையை சொல்லுவான் சிறைவாசி ஏன்னா இந்த கதையை கேட்குறக்குன்னு ஒரு உட்காந்துருப்பான் யாருமே இல்லாமல் மனு பார்க்க வராமல் நேர்காணலுக்கு இருக்க முடியாமல் மிச்சரு சோப்பு எண்ணெய் தர முடியாமல் இருப்பான்ல அவனை பார்க்க ஆளே இல்லாமல் இருக்கும்ல அவன் அவன் கதையை கட்டிகிட்டு இருப்பான் ஏன்னா அவன் கொடுத்து கல்லை முட்டாயே அவன் கொடுக்குற மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டே கதை கட்டிகிட்டே இருப்பான் அந்த ஒரு இது இது இவ்வளவு கொடுக்கும் தெரியுங்களா இது வந்து ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் சிறைக்குள்ள அதனாலே என்ன செய்வாங்க அன்பாயிருவாங்க எல்லாருமே துள்ளி வரும் ரோஷமான மாடுகள் அடக்கமாயும் ஆக்ரோஷமான இளைஞர்கள் பிடிபட்டால் உயிர் துறக்கும் கொள்ளேறுகள் உயிரை கொடுத்து போராடும் வீர தமிழர்கள் மனித கூட்டத்தின் வரலாறு சொல்லும் ஜல்லிக்கட்டு பேட்டை காலி இயக்குனர் ல ராஜ்குமார் எழுதும் திமில் இது அடங்காத காளைகளின் ஆடுகளம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு